Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஹேர் ஆயில் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி ஹேரோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவது, பேபி க்ரோத், பேபி ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாக வர்றதுக்குமே இது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து சின்னதுலேருந்தே நாங்கள் எல்லாருமே அதான் பண்ணோம். இப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோ லாங் ஹேர் இருக்கா அப்படின்னு பார்க்குறவங்க கேட்பீங்க. நான் வந்து இது வந்து இப்போ 1 இயராக தான் கட் பண்ணாமல் இருக்கேன். அது வரைக்கும் நான் வந்து ஹேர் வந்து கட் பண்ணி இவ்வளோ வரைக்கும் கட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் இப்போ தான் இந்த 1 இயராக தான் நான் வந்து இந்த கோவிட் இது தொடங்கினதுமே சரி இப்போ வெளியில் போய் பார்லர் போய் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு பயந்துட்டு அப்படியே விட்டாச்சு. அப்போது மற்றபடி நான் வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே லாங் ஹேர் தான். என்னோடய அம்மா வந்து 70 இயர்ஸ் ஓல்டு, அம்மாக்கே அவ்வளோ லாங்காக இருக்கும் ஹேரு. நான் வந்து இதில் ஃபோட்டோ கிளிப்பிங் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஆயில் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து அம்மா ஹேரு பாருங்கள், நல்லா அடர்த்தியாக. இவ்வளோ ஏஜ்லேயுமே அம்மாவோட ஹேர் வந்து அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, அதேமாரி நல்லா லாங்காக இருக்குது. இது வந்து இப்போது கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது கொஞ்சம் இதாகும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் இது கொட்டிட்டு இந்த மாதிரி. அது அதனால தான் சரி, நாங்கள் வந்து எல்லாருமே இந்த எண்ணெய் தான் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே நல்ல லாங் ஹேர் தான் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே. அதனால சரி, நானும் சின்ன வயசுலேருந்தே இதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு இது வந்து கோகோனட் ஆயில் 1/2 லிட்ரு செக்கு எண்ணெய் இது. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்துட்டு 1/4 ஸ்பூனு. இதுக்கு வந்து ஜாஸ்தி வெந்தயம் வேண்டாம், ஏன்னா இது குளிர்ச்சி, அதனால் 1/4 ஸ்பூன் போதும். அதே மாதிரி ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஏன்னா இதுவும் குளிர்ச்சி தான். இப்போ இது ரெண்டுமே குளிர்ச்சி ஆனதுனால இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1 டேபிள் ஸ்பூனு. அது எதுக்கு அப்படின்னா, இது காய்ச்சினா வந்துட்டு எண்ணெய் தானே வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் இது வந்து கொப்பரை தேங்காயிலேருந்து எடுக்கிறது, இது வந்து தேங்காய் துருவி எடுத்த பால்லேருந்து. ஸோ நம்ம அது வந்து இந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணும்போது முடிக்கு வந்துட்டு கண்டிஷனர் மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக முடி இருக்கும், அதனால் இந்த தேங்காய் பால். அதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயமும் இந்த வெந்தயமும் கோல்டானனால தலையில் நீர் இறங்காமல் இருக்கும். சிலங்களுக்கு வந்து கோல்டு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நீர் இறங்காமல் இருக்கிறதுக்காக 4-5 குருமிளகு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்துட்டு நல்லா கழுகி நிழலில் வந்து உலர்த்திட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த 3 சின்ன வெங்காயம், குருமிளகு, இந்த வெந்தயம், இது 3 இதில் போட்டு சும்மா க்ரஷ் பண்ணிக்கணும். க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாலாம் இல்லை, 1-2 அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இரும்பு கடாயை வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த வந்து ஹேர் ஆயில் வந்து நான் வந்து எப்போவுமே இந்த இரும்பு கடாயில் தான் நான் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி நைட்டு பண்ணிவிட்டு வந்து காலையில் வரைக்கும் அதிலே வச்சுட்டு மார்னிங் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து எதில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த இதில் மாற்றி வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஒரு நைட் ஃபுல்லாக நான் வந்து அந்த கடாயிலே விட்டுருவேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஊற்றும் போது பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து என்ன கேர்ஃபுல்லாக பண்ணணும்னா இந்த தேங்காய் பால் ஊற்றும் போது சில டைம் அது வந்து தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அது பார்க்கும்போது திரிஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் பயந்துடாதீங்க, அது வந்து தெரியலாம் இல்லை, ஏன்னா இது அப்படியே மெதுவாக மெல்ட் ஆகி எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு அப்படியே நுரைச்சி வர டைமில் இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரஷ்டு ஆனியன் வந்து போட்டுக்கலாம். இந்த ஆனியன் வந்துட்டு க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, சிலவங்களுக்கு வந்து இந்த தலையில் பூச்சிக்கடி மாதிரி வந்துட்டு கூட முடி வந்து கொட்டும் அந்த மாதிரி இடத்துல, ஆனால் டைரெக்டாக நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை தலையில் தேய்க்கக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது.
இந்த மாதிரி ஆயிலில் வந்து போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் பச்சையாக ஆயிலில் போட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஆயிலில் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு தான் பண்ணணும். அடுத்தது வந்து வெந்தயம். ஆனால் இது பண்ணும்போது நீங்கள் தெரிக்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தள்ளியே நின்று செய்யுங்க. ஒரு ஒன் டைம், ஒன் ஆர் டூ டைம்ஸ் செய்யும்போது நம்மளுக்கு அந்த பக்குவம் புரிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து ஊட்டியில் இருக்கும்போது அங்கே வந்து அறுவதன்ட்டு ஒரு இலை கிடைக்கும். அது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த எண்ணெயை கூட அது வந்து மெடிசினல் பிளான்ட்டுன்னு தான் அங்கே சொல்லுவாங்க. இந்த பக்கம் நான் எங்கேயுமே பிளைன்ஸில் பார்த்ததே கிடையாது. அந்த பிளான்ட் நாங்கள் அந்த செடியோட இலையை வந்து போடுவோம் எண்ணெய் காய்ச்சும்போது, நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் அது இந்த பக்கம் காணோம். இப்போ வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டு அப்படியே இது நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் கரிஞ்சு போயிடும். அப்போ நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதேமாரி செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ கூட சேர்த்திக்கலாம். ஆனால் எல்லாமே கோல்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் மேரேஜ் ஆனதுமே நானே எண்ணெய் காய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செம்பருத்தி இலை எல்லாமே குளிர்ச்சியாக போட்டு, அதுவும் ஊட்டியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி எல்லாமே குளிர்ச்சியாக போட்டு இது பண்ணி லாஸ்ட்டில் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்ததுதான் மிச்சம். அதனால் இப்போ வந்து ஓகே, நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுற இதே இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லதுன்ட்டு. நிறைய சின்ன வெங்காயம் நிறைய வெந்தயம் எல்லாம் போட்டாலுமே அது வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டால் போதும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஏன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப போட்டோம்னா வேறு மாதிரி சைடு எஃபெக்ட் வந்துடும். இப்போது இந்த நுர நுறையாக வருது இல்லையா, அந்த நுர அடங்கும்போது தான் நம்ம இந்த இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அந்த டைமில் தான் இந்த குருமிளகை வந்து க்ரஷ் பண்ணி வச்சதுக்கு, ஒன்று ரெண்டாக தான், ரொம்ப பொடியெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி க்ரஷ் க்ரஷ் பண்ண வச்சத பெப்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து இப்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இல்லையா, அதனால வெளியில் போகும்போதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டுருந்தால், நீங்கள் ஈவினிங் வந்ததுமே நல்லா தலையில் வச்சு தேய்ச்சிட்டு டைட்டாக முடி பின்னிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு மெயினாக என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வெளியில் போகும்போது இந்த ஹேர் வந்து லூஸ் ஹேர் விட்டுட்டு போகிறதே ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது வந்துட்டு தண்ணி. நாங்களே இப்போ என்னோடய ஹஸ்பண்டோட ஜாப் அந்த மாதிரி தான், 2 இயர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபராக ஒவ்வொரு இடத்துக்காக போவோம். பலவித தண்ணி ஆகும்போதே முடி கண்டிப்பாக கொட்டும். அப்புறம் ஏஜ் ஆக ஆக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய இருக்குது, ப்ராப்ளம்ஸு முடி கொட்டுறதுக்கு. நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்டும் அதேமாதிரி எடுத்துக்கணும். ஒரு நெல்லிக்காய் அதையும் நம்ம இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் காமிக்கும்போது மறந்துட்டேன், அந்த கொஞ்சம் அந்த சைடு வச்சனால நான் மறந்துட்டேன், போடும்போது தான் ஞாபகம் வந்தது. இந்த லாஸ்ட்டாக நெல்லிக்காயும் அப்படியே ஒரு நெல்லிக்காய் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறனால நான் வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன். மெயினாக நம்ம வெளியில் போகும்போது லூஸாக விட்டால் கூட வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹேரை வந்து பின்னி போட்டுக்கணும், அப்போ தான் முடி உடையாமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் கூட சொல்லி கேட்டிருக்கேன், ஈரமான முடியில் வந்துட்டு கோம்ப் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும் ஹேரு, ரொம்ப கேர்லினா அந்த அளவுக்கு இருக்கும். அதனால எப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு குளித்த அன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் கோம்ப் பண்ணால் ஃபுல்லாக முடி வந்து உடஞ்சி உடஞ்சி தான் போகும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் அம்மா தான் என்னோடய ஹேர் ஃபுல்லாக போய் பார்த்துப்பாங்க. ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறாங்கன்ட்டு இருந்தது. இப்போ முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டும்போது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஐயோ அன்னைக்கு இவ்வளோ பார்த்தாங்களே அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, அம்மா வந்து ஒரு முக்கால் வாசி இல்லாட்டி ஆஃப் இதுக்கு முடி காஞ்சதுமே அப்போவே கோம் பண்ணி விடுவாங்க. எனக்கு சிக்கல்லாம் எடுத்து கொஞ்சம் லூஸாக தளர தளர பின்னி விடுவாங்க.
அந்த மாதிரி லூஸ் ஹேர் போடவே விட மாட்டாங்க. காலேஜுக்கெல்லாம் போகும்போது மற்றவங்கெல்லாம் போடும்போது ரொம்ப ஆசையாக கேட்பேன், அம்மா லூஸ் ஹேர் விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம இஷ்டம் தானே, நம்ம வந்து எங்கே வெளியே போகும்போது லூஸ் ஹேர் விட்டு அது முடி வந்து கொஞ்சம் இந்த வேறு வேறு தண்ணிங்க எல்லாம் சேர்ந்து. அப்புறம் நான் வந்து கண்டிஷ்னர் இப்போ அதெல்லாம் போடுறது நிறுத்திட்டேன், ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுவேன். கண்டிஷ்னரெல்லாம் நான் வந்து நேச்சுரலாக வீட்டிலருந்தே பண்ணிக்கிறதா, தேங்காய் பால் வச்சு தான் பண்ணிக்குவேன். அதே கண்டிஷ்னராக நல்லா இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து குருமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் கட்டுக்கு போகும்போது பியூட்டி பார்லரையும் அவள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அதை அவள் தான் சொல்லுவாள், நீங்கள் வந்து கண்டிஷ்னர் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கரெக்டு தான். அதனால இப்போ நான் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன், கண்டிஷ்னரெல்லாம் விட்டுட்டேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படியே நான் வந்து ஒன் டே ஃபுல்லாக வச்சுக்குவேன், ஏன்னா இரும்பு கடாயில் தானே நம்ம பண்ணுறோம், அதனால் அப்படியே விட்டுருவோம் ஒரு நாளுக்கு ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி இது இருக்குது. மார்னிங் வந்துட்டு இது வந்து நல்லா ஃபுல்லாக இதோட இது ஃபுல்லாக சாரெல்லாம் இறங்கி நல்லா இதாக இருக்கும். அப்போ நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது மார்னிங் வந்துட்டு இது வந்து நல்லா ஊறி இருக்கும், அதோட அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஒரு ஃபனல் வச்சு இதில் வந்து இது பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. அப்புறம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த சக்கை, இது வந்து வேஸ்ட்டு கிடையாது. இந்த சக்கையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கையில் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணி பாடி ஃபுல்லாக ஸ்க்ரப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கல, ஏன்னா இதில் எதுவுமே கெட்டது கிடையாது, கெமிக்கல் கிடையாது. ஸோ நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதை வச்சு நல்லா தேய்ச்சா ஆயிலும் இதாகும், நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பைத்தமாவு இல்லாட்டி கடலை மாவு போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.